கௌசல்யாக்காவோட வாய் அடைக்கிறதுக்கு நான் இவங்களை சந்திச்சே ஆகணும். ஆமாங்க, என்ன ஆனாலும் சரி மீராவை ஒரு தடவை பார்த்தே ஆகணும். எனக்கு அது போதுங்க. உண்மைதான், எனக்கும் மனசுல ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஒரு தடவை மீராவை பார்த்துட்டா போதும். இங்க பாரு, உன்னோட அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அடக்கடவுளே, மன்னிச்சிடுங்க பாட்டி. நான் என்ன பண்றது, இது என்னோட பழக்கம். கவலைப்படாதீங்க, நான் திரும்பி பண்ணிக்கிறேன். மன்னிச்சிடுங்க தாத்தா. தாத்தா பாட்டி, அதே தாத்தா பாட்டி தானே சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வந்தீங்களே? நீங்க எப்படி என்னோட தாத்தா பாட்டி ஆக முடியும்? என் அம்மாவோட அப்பா அம்மா தானே எனக்கு தாத்தா பாட்டி ஆவாங்க. சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? எங்க வீட்டுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? நீங்க போய் சொல்றீங்க. இப்பதான் நீங்க என் பேரை சொல்றது கேட்ட. நீங்க என் சின்ன வயசுல என்ன உங்க கூட கூட்டிட்டு போக வந்தீங்கல்ல? எனக்கு உங்க ரெண்டு பேரோட முகம் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? எனக்கு உண்மையை சொல்லுங்க. எனக்கு இப்பதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட அம்மா, என்னோட அண்ணா, என்னோட பாட்டி, யாரும் என் சொந்தம் இல்லைன்னு. நான் எந்த வீட்டுல வளர்ந்தேனோ அது என்னோட வீடு இல்லைன்னு சொன்னாங்க. நான் யார் கூட சந்தோஷமா விளையாடுனா அவங்க என் சொந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. எந்த உண்மையில நான் இத்தனை நாள வாழ்ந்துட்டு இருந்தேனோ அந்த உண்மை ஒருத்தர் சொல்றதால பொய்யாயிடுமா என்ன? நான் என் மனசுல நல்ல நல்ல ஞாபகார்த்தங்களை வச்சிருக்கேன், அதெல்லாம் அதெல்லாம் எப்படி பொய்யாக முடியும்? நீங்களே சொல்லுங்க, இதெல்லாமே பொய் தானே? இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. நான் பூபதி, அப்புறம் ரத்னா பூபதியோட பொண்ணு தானே? எனக்கு உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த உறவும் இல்லைல்ல? என்ன பாருங்க தாத்தா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சொந்தமே இல்லைன்னா அப்புறம் ஏன் தாத்தான்னு சொல்லுங்க. எனக்கு உங்க கூட எந்த உறவு இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சொல்லுங்க, கெஞ்சி கேக்குற சொல்லுங்க. இத பாருமா, நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. நீங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உண்மை என்ன? நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். சொல்லுங்க என்கிட்ட.
அப்படியா? உங்க பொய்யான பார்வை எனக்கு சொல்லிடுச்சு. இப்ப உங்க வாயால சொல்லுங்க, உண்மை என்ன கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும். நீ எங்களுடைய ரத்தம், எங்களுடைய ரத்தம். உன்னை எங்க பொண்ணு அமிர்தா தான் பெத்தெடுத்தா. அப்புறம் ரத்னா பூபதியோட மக நீ இல்ல, நீ பூபதி அமிர்தாவோட பொண்ணுமா தெரிஞ்சுக்க. நீ எங்களுடைய ரத்தம். மீரா, நான் சொல்றத கேளு. மீரா, அப்பாவால எப்படி அப்படி பண்ண முடிஞ்சது? இந்த ஊர்லயே எல்லாரும் விட உண்மையான நாட்டாம உங்களுடைய புருஷன் என்னோட அப்பா. அம்மா, அவர் என்னோட கடவுளா நினைச்சேன். அவர் பேரை சொல்லும் போது குரல்ல கம்பீரம் ஏற்படும். நான் அவரோட பையன். நியாயம், உண்மை, அவரோட சரித்திரத்தை சொல்லி இந்த ஊருக்காரங்களும் பெருமை அடைவாங்க. அவரால் என்னைக்குமே தப்பு நடக்காதுன்னு. ஆனா அவர் இங்க, அந்த மனுஷன் இங்க, அவரு நம்ம குடும்பத்தோட பேரை தலைக்குனிய வச்சுச்சாரு. அவரை நான் ஒரு உதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரை ரொம்ப மதிச்சம்மா. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா மாதிரி ஆவன். எப்படி இந்த பாவத்தை, எந்த மனுஷன் இந்த ஊர்ல நியாயத்தை பண்ணுவாரோ? அவரால் எப்படிமா வீட்லயே அநியாயம் பண்ண முடிஞ்சது? அந்த மனுஷன் என்ன, உங்களை, மீரா, எல்லாரையுமே அவர் ஏமாத்திட்டாரு. ரன்வி, அமைதியாரு. ரன்வி, ரன்வி, நான் சொல்றது கேளு. எப்படி இதை மறந்துட்டீங்கப்பா? எப்படி நீங்க ஒரு குடும்பஸ்தங்கிறத மறந்தீங்க? எப்படி உங்களால இப்படி செய்ய முடிஞ்சது? எந்த குடும்பத்து மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையோ? அந்த குடும்பத்து மத்தியில இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. ரன்வி, ரன்வி, ரன்வி. நீங்க ஒண்ணு எனக்கு கடவுள் இல்ல. நீங்க ஒரு துரோகி. தப்பு ரன்வி, இது தப்பு. என்னோட மீராக்க ஊட்டி விடுங்க.
வாயால உண்மைய சொல்ல வச்ச. இத்தனை வருஷமா உனக்கு தெரியாத உண்மை, தெரியாத நீ அந்த வீட்டோட சொந்த பொண்ணு இல்ல. பொண்ணு இல்ல. அண்ணன பாட்டியும் எங்க? இப்பதான் உனக்கு அண்ணன் ஞாபகம் வந்துச்சா? அம்மா, உன்னோட தேவைகள், உன்னோட கனவு, உன்னோட சந்தோஷம். உன் அண்ணன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னாவது உனக்கு தெரியுமா? அப்புறம் ரத்தனா பூபதியோட மக நீ இல்ல, நீ பூபதி அமிர்தாவோட பொண்ணுமா தெரிஞ்சுக்க. நீ எங்களுடைய ரத்தம். என்ன இவ என்ன பார்க்காமலே போயிட்டா? ஏய், மதிக்கவே மாட்டேங்கிற இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை கண்ணு தெரியலையா? புத்திக்கிட்டு என்ன பேசுற மீரா? கௌசல்யா சொன்னது சரிதான், நான் இந்த ஒரு பொண்ணு கிடையாது. என்னோட வீடு அது எனக்கு சொந்தம் இல்ல. என்னோட அண்ணன் யாரு எனக்கு சொந்தம் இல்ல. நான் வெளியால என்னோட மாற்றம் தாய் தக்கிச்சு. கௌசல்யா, கௌசல்யா மீரா கிட்ட உண்மையை சொல்லிட்டாளா? பைத்திய கறி பொண்ணு, இதையெல்லாம் இவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்க? நான் எப்படி இத்தனை வருஷமா ஒரு பொய்யான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன்? எனக்கு ஒரு விலாசம் கூட இல்லை. மீரா, ஏய் மீரா, இத பாரு, நீ வருத்தப்படாத, நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நடக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நீ இப்படி வா, நீ நீ நம்பிக்கையோட இரு. நீ நீ ஜீப்ல ஜீப்ல உட்காரு, நீ என் கூட வீட்டுக்கு வா. நீ உனக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி குடிக்கிறியா? குல்ஃபி சாப்பிட்றியா? மீரா, மீரா நீ எங்க போயிட்டு இருக்க? மீரா, இத பாரு, நீ எங்க ஊரு பொண்ணு, நான் உன்னை தனியா இந்த மாதிரி போக விட மாட்டேன். மீரா, மீரா எதிரில் பாரு.
மீரா கேளு, மீரா மீரா கைக்கு கூட அடிபட்டுச்சு பாரு, உன் நாடகம் போதும், நீ மரியாதை என் கூட வா, வந்து ஜீப்ல உட்காரு. பார்த்து மெதுவாக இருந்து வா, ஜீப்ல வந்து உட்காரு. நீ என்ன பண்ற? ஒண்ணும் நீ இங்கே கடை, நான் இப்பவே கெடுத்து போறேன். இப்ப நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்க, நானே உன தூக்கி கொண்டு போய் ஜீப்ல உட்கார வைப்பேன், புரியுதா? சீக்கிரம் உட்காரு. சில விஷயங்கள் மண்ணோட போறதுதான் நல்லது. நீ என்ன பேசிட்டு இருக்க ரண்டி? இதுவா அப்பாவோட கனவு? அதுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். என்ன மரியாதைமா? அவரு நம்மளுக்காக ஏதாவது மரியாதை வெட்டி வச்சிருக்காரா? எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு முள்ளுக்காட்டுல போட்டுட்டு போயிட்டாரு. நம்மள விருப்பப்பட்டாலும் அதை எடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு தான் காயம் ஏற்படும். எப்படி உங்களால இதெல்லாம் தாங்கிக்க முடிஞ்சது? நான் இது வரைக்கும் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட அப்பா ரொம்ப நல்லவர்னு, அது மட்டும் இல்ல எல்லார விட நேர்மையானவர்னு. ஏமா, இது எல்லாத்துக்காகவும் அவரை நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு காயம் ஏற்பட்டிருக்குல்ல ரம்பி,
அதை விட ரொம்பவே வலி கொடுக்கிற காயம் என்னோடது. மிகப்பெரிய காயம் எனக்கு தான் ரெண்டு ஏற்பட்டிருக்கு. அவர் அப்படி ஒரு காரியம் பண்ணி என்னோட அன்பை அவமானப்படுத்திட்டாரு. அப்படிப்பட்ட அவரை நானே மன்னிச்சிட்டேன்னா நீ ஏன் ரன்வி ஏதோ மனசுல போட்டு கஷ்டப்படுத்திக்கிற? நீங்க எவ்வளவு பெரிய தியாகிமா, உங்களோட இதயம் எப்படி பட்டதுன்னு தெரியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க அவருக்கு தொட போறீங்களா? ஆனா என்னால அவரை மன்னிக்க முடியாது. உங்க அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு தியாகி இல்லம்மா. என்னால அந்த மனுஷனை மன்னிக்கவே முடியாது. என்னால மன்னிக்க முடியாது.